வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாங்க, பிங்க் சாஸ் பாஸ்தா. ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நம்ம தேவையான பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க ஆயில் ஊற்றுனா. அது வந்து நல்லா கொஞ்சம் பாயில்டாக நல்லா வேகட்டோங்க. வெந்த உடனே எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. என்னோடய பாஸ்தாக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா அது இன்னும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம பாஸ்தா செய்யலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, பொடியாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம கேப்சிகம் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் லைட்டாக. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சோம் பாருங்கள், தக்காளியும் காஞ்ச மிளகாவும் இதையும் இதோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாங்க. பாருங்கள், இதை நம்ம கொஞ்சம் வதக்கிட்டேங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜார் லைட்டாக ஒரு குழிக்கரண்டி அளவு தண்ணி எடுத்து நல்லா அலசி வைத்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி மிளகாவோட பச்சை வாடை போயிட்டோங்க. கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாங்க. நம்ம இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் கேப்சிகம் இருந்தது போட்டிருக்கோங்க. நம்ம என்ன காய் வேணாலும் போட்டுருக்காங்க. மஷ்ரூம், கார்ன், அப்புறம் வந்து ஆனியன் எல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தாக்கு வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கோங்க. இப்போ இது கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சிட்டிக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காய்ச்சின பாலுங்க இது. இது போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கலாங்க. கட்டி முட்டி இல்லாமல் இருக்கணும். போதும் பால். இப்போ நல்லா இதை நம்ம இது பண்ணி கிண்டிக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து பாஸ்தாக்கு வந்து ஒயிட் சாஸ் வந்து நல்லா அடித்து எடுத்துட்டோங்க. இப்போது நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த நான் சாஸ் ஊற்றி நல்லா கிண்டிட்டேங்க. இப்போ வந்து மொசரலா சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம ஒரு கேரட் பரட்டிக்கலாங்க. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாங்க. வாங்க, நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இதனோட நல்லா மிரிஜி ஆகிடுச்சிங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. உப்பு கம்மியாக இருந்ததுங்க, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நல்லா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே நல்லா செஞ்சால் நம்ம அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.